சங்கரன் கோவில் அரசு பொது மருத்துவமனையில் மருத்துவர்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு வராததால் நோயாளிகள் நீண்ட நேரம் காத்திருந்து அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஹரிகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஹரிகரன், விவரங்கள். கண்டிப்பாக பிரவீனா, சங்கரன் கோவில் அரசு பொது மருத்துவமனையில் இன்று காலை மருத்துவர்கள் தாமதமாக வந்ததன் காரணமாக 200க்கும் மேற்பட்ட நோயாளிகள் நீண்ட நேரமாக காத்திருந்து சிகிச்சை பெற வேண்டிய அவல நிலையானது உருவானது. சங்கரன்கோவில் அரசு பொது மருத்துவமனையானது தென்காசி மாவட்டத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மருத்துவமனையாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் சங்கரன்கோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்டோர் தினந்தோறும் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். ஆனால் சங்கரன்கோவில் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை அளிப்பதற்கு மருத்துவர்கள் வந்து உரிய நேரத்தில் வராத காரணத்தினால் நோயாளிகள் வந்து நீண்ட நேரம் காத்திருந்து சிகிச்சை பெறக்கூடிய ஒரு அவல நிலையானது நாள்தோறும் நிலவி வருகிறது. மருத்துவர்கள் பணிக்கு வருவது குறித்து சுகாதாரத்துறையின் சுற்றறிக்கை ஒன்று நேற்று அனுப்பப்பட்டுள்ளது. அதுல வந்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் காலை 7:30 முதல் பணியில் இருக்க வேண்டும் எனவும் புறநோயாளிகளுக்கு சிகிச்சை தொடங்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை மருத்துவர்கள் தாமதமாக வந்து சிகிச்சை அளித்தது என்பது சிகிச்சை பெற வந்த நோயாளியிடையே பெரும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்தியது. சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையின் அரசு வகுத்துள்ள நேரத்தை கடைபிடிக்காமல் மருத்துவர்கள் அலட்சிய போக்கு காட்டி வருவதால் நோயாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே தமிழக அரசு வந்து உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுத்து சங்கரன்கோவில் அரசு பொது மருத்துவமனையை வந்து தரம் உயர்த்தி மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனையாக அறிவிக்க வேண்டும் என போதிய மருத்துவர்களை பணியில் அமர்த்திடவும் மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு வரும் நேரத்தையும் வருகையையும் உறுதி செய்ய வேண்டும் என்பதே நோயாளிகள் மற்றும் சமூக கோரிக்கையாக உள்ளது. பிரவீனா, விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.